நம் உடம்பும் நாட்டிற்கு தான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இருக்காங்க நாளைக்கு நம்ம நாலு காசு வேணும், வயசாகிட்டே போகுது. நான் பேங்க்ல நான் 2-10 லட்சம் இருந்தா ஒரு மாசம் 10,000 கிடைக்கும் நமக்கு அப்படின்னா. அங்கே இருள் வந்து விட்டது, அங்கே சுயநலம் வந்து விட்டது. இறையொருள் கடை இல்லை எங்கே. இறையொருள் இருந்தா இன்று காப்பாற்றிய கடவுள் நாளைக்கு காப்பாற்றுவான். இது அவசியம் இல்லை என்று நினைப்பான். அதான் வள்ளுவன் சொன்னால், வள்ளுவன் ஞானிகளுக்கா சொல்ல அதிகாரமா? ஞானிகளுக்கு தான், எல்லாருக்கும் சொல்லும். அப்போது என்ன சொல்கிறான், இதயத்தில் எல்லாவற்றையும் தன்னுடைய தனக்கு தன்னால் சேகரிக்கப்பட்ட எல்லா பொருளையும் நாட்டுக்கு கொடுத்து விட்டு இந்த உடம்பும் நாட்டுக்குன்னு சொன்னான். உடம்பு தரமாட்டார்கள், தன்னையும் அர்ப்பணிப்பான் என்று பொருள். அது அதுக்கு அதான் பொருள். ஆக உடம்பை கொடுக்க முடியுமா? உடம்பை கொடுத்தா நாட்டு மக்கள் பயன்படும் இல்லை. தன்னை அர்ப்பணிப்பான். அன்பில்லாதவன் எல்லாவற்றையும் தனக்கு உரிமையாய்க்கொள்வான். அன்புள்ளவன் தம்மால் சேகரிக்கப்பட்ட பொருளையும் தன்னையும் நாட்டுக்கு அர்ப்பணி செய்வான். இதுதான் சுருக்கம். அடுத்து, அன்போடு எந்த வழக்கன்ப ஆறுயிர்க்கு என்போடு எந்த தொடர்பு. அன்போடு எந்த வழக்கன்ப, எந்ததுனா பொருந்துதல், இயந்தனா பொருந்திய அர்த்தம். அப்போ கடவுள் சொன்னால் மனுஷன் சொல்கிறான், சான்றோர்கள் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பு ஏன் வச்சுருக்கான்னு சொன்னான். சுருக்கிட்டு சுருக்கமாக சொல்ல போகிறேன், இது நீட்டிகிட்டு போகக்கூடாது. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் கடவுள் யாயா பொருத்தம் வச்சுருக்கானே, சேர்த்து இணைத்திருக்கிறான். புரிந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அன்பு புரிந்து வாழ்வதற்கு தான் அப்படின்னு சொல்கிறான். இது சுருக்கமாக, இது மணிக்கணக்காக பேசி ஆகணும். அன்போடு எந்த வழக்கென்ப ஆறு உயிர்க்கு என்போடு எந்த. உடம்புக்கும் ஆறு உயிர்னா அருமையான உயிர், அருமையான உயிருக்கும் இந்த உடம்புக்கும் பொருந்துவதற்கு என்ன ஐயா நோக்கம்னா, அன்பு செய்து வாழ்வதற்கு தான். அதுக்கு தான் கடவுள் வச்சுருக்கான். இது சுருக்கம். அடுத்து, அன்பு இன்னும் ஆர்வம் உடைமை. அன்பு தான் நட்பை பெருக்கிக்குள்ளே நினைக்கும். ஆ உடைமைன்னு சொல்லுவான். அன்பு இன்னும் அன்பு கொடுக்கும், இன்னும்னா கொடுக்கும். அன்பு இன்னும் ஆர்வம் உடைமை. அன்பு உள்ளவர்கள் தான் நட்பு. இப்போ உன்ட்ட எத்தனை பேரைய பழகிறான்னு கேட்டான். யார் என்னை தான் நின்று கூட பேச மாட்டேங்கிறான்னா, அவ்வளோ நல்ல மனுஷன். யாரே என்னைகிறார், ஏய் வர்றான் பார், மீசை வச்சுருக்கான் பார், அவனை பார்த்தாவே பயமாக இருக்கு, ஓடி போடாது. யாருக்கிட்ட நிற்க மாட்டான், அவ்வளவு தனிமரமாக நிற்பான். அவன் தான் பணமரம். அன்பு இல்லாதவன் பணமரம் போன்றவன். அவன்கிட்ட யார் பேசுவா? எத்தனை பேர்த்து அன்பு காட்டினா, சிரித்து பேசுகிறானா, நட்பை பிரிக்கணானா, விருந்த உபசரித்தானா? அன்பு உள்ளவன் சிவன் மாமே மச்சினா அண்ணன் தம்பியெல்லாம் சேர்த்து வச்சுருப்பான். அன்பு இல்லாதவன் எல்லாம் வீட்டில் யாருமே இருக்க முடியாது. மனைவியும் இவன் தான் இருப்பான். அது கூட ஏதோ காமத்தினால வச்சிட்ருக்கிறான், இல்லாட்டா அவளையும் ஊர் விட்டு போயிடுவான். ஆக அவன் என்ன சொல்கிறான், அன்பு ஆர்வத்தை தரும். அன்பு இன்னும் ஆர்வம் உடைமை. அன்பு உணர்ச்சி இருந்தால் அந்த அன்பு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாகுனா சுருக்கமாக சொல்கிறான். அது இன்னும் நண்பனும் நாடா, அன்பு இன்னும் ஆர்வம் உடைமை, அது இன்னும் நண்பனும் நாடா சிறப்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.